நெதன்யாகு அவர்களுக்கு எதிராக மறுபடியும் ஒரு கொலை முயற்சி. இந்த தடவை இரண்டு குண்டுகள் அவருடைய வீட்டுக்கு வந்து விழுந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வீட்டினுடைய கார்டன் பகுதி மட்டும் சேதமடைந்தது அப்படின்னும், அவருடைய உயிருக்கோ அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உயிருக்கோ எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதை விட அயத்தில் அவர்களுக்கு என்ன ஆனது அப்படிங்கிற ஒரு கேள்வி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி எல்லா மீடியாவும் கேட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, கொஞ்சம் பேர் இன்னும் ஒஃபிஷியலாக அதை டிக்ளேர் பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அப்டேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். பார்த்துடலாமா? இரண்டு ஃப்ளாஷ் பாம்ப்ஸ் அப்படிங்கிறது தான் நெதன்யாகு அவர்களுடைய வீட்டினுடைய கார்டன் பகுதியில் வந்து விழுந்ததாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதை ஒஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு இப்போதைய இஸ்ரேலினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேட்ஸ் அவர்கள். கேட்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, ரொம்ப நாளாகவே ஈரானும் ஈரானுடைய ப்ராக்ஸியும் நெதன்யாகு அவர்களை அழிப்பதற்கும் அவருடைய அமைதியை சீர்குலைப்பதற்கும் இஸ்ரேலினுடைய நம்பகத்தன்மையை அடியோடி சீர்குலைப்பதற்கும் ஈரான் ப்ராக்ஸிஸ் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு வராங்க. அந்த முயற்சியில் இப்போதும் இஸ்ரேலுக்கான எதிரிகள் தோற்றுவிட்டார்கள். எப்படி எங்கள் நாட்டில் எங்களுடைய தலைவருக்கு இப்படி ஒரு ஆபத்து வருதோ, அதே மாதிரி அவங்க நாட்டில் அவங்க தலைவருக்கும் இது மாதிரியான ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்கப்பா அப்படிங்கிறது தான் கிடைத்திருக்கக்கூடிய தகவல். இன்றைக்கி யாருமே எதிர்பார்க்காத வண்ணம் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா, சென்ட்ரல் பெய்ரூட் பகுதியில் ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆல்ரெடி கடந்த 36 மணி நேரத்தில் 300 அதிகமான டார்கெட்டை இஸ்ரேல் தாக்கி அழித்தார்கள் என்கிற செய்தியும் இஸ்ரேல் ஒஃபிஷியலாக வெளியிட்டிருந்தாங்க. 300 அதிகமான டார்கெட், அதுவும் லெபனன் பெய்ரூட் அப்படிலாம் சொல்லும்போது இஸ்ரேலுடைய கை ஓங்கி வருகிறது. அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவும் திரும்ப இஸ்ரேலுக்கு எதிராக பலவிதமான ராக்கெட்டு அப்படிலாம் ஏவி விட்டாலும் பெரிய அளவான பிரச்சனை இஸ்ரேலுக்கு இல்லை. பெரிய அளவில் இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சதன் லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹிஸ்புல்லா சப்போர்ட்டட் ஏரியா எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு 300 தாக்குதல் இல்லாட்டி 300 இடங்களை குறிவைத்து நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லும்போதே இஸ்ரேல் நடத்தின தாக்குதலை நம்மளால் கொஞ்சமாக உணர்ந்துகிட முடியுது. இப்படி பல தாக்குதலை செஞ்சிட்டு இருந்த இஸ்ரேல் யாரும் எதிர்பார்க்காத வண்ணம் சென்ட்ரல் பெய்ரூட்டில் அவங்களுடைய தாக்குதலை நடத்துகிறாங்க. எதுக்குப்பா இப்போ சென்ட்ரல் பெய்ரூட்டில் உங்களுடைய தாக்குதல் அப்படின்னு சொல்லி பலரும் கேட்டுட்டு இருந்த அந்த நேரத்தில் தான் அடுத்த ஒஃபிஷியல் இன்ஃபர்மேஷனை வெளியில் விடுறாங்க. இது ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹிஸ்புல்லாவினுடைய ஒஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் இருப்பாங்கல்ல, செய்தி தொடர்பாளர், அதாவது ஹிஸ்புல்லா என்ன செஞ்சாலும் சரி அது அவங்க வழியாகத்தான் வந்தால் தான் அது ஒஃபிஷியல் செய்தி அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஹிஸ்புல்லாவால் நியமிக்கப்பட்ட செய்தி தொடர்பாளர், அப்படிப்பட்ட அந்த செய்தி தொடர்பாளரை இன்றைக்கு நாங்கள் கொன்று குவித்து விட்டோம் அப்படிங்கிற அறிவிப்பை வெளியில் விட்டுருக்காங்க இஸ்ரேல். இஸ்ரேல் நடத்தின அந்த தாக்குதலில் முக்கியமான பில்டிங் பார்த்து ப்ரிசைஸ் தாக்குதல் அப்படிங்கிறது இஸ்ரேல் செய்ததாகவும், அந்த ப்ரிசைஸ் தாக்குதலில் ஒரு ஹை வேல்யூ டார்கெட் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அப்படிங்கிறதும் இஸ்ரேல் சொல்கிறாங்க. அது யார் எப்படி அப்படிங்கிறத இஸ்ரேல் சொல்லாமல் இருந்தபோது உடனடியாக ஹிஸ்புல்லாவினுடைய பக்கம் இருந்து ஒரு செய்தி வந்திருக்கிறது. ஒஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் நோ மோர் அப்படிங்கிறது தான். அவருடைய பெயர் முகமது அஃபீஃப் அப்படிங்கிறது தான். ஸோ முகமது அஃபீஃப் அப்படிங்கிறவர் ஸ்போக்ஸ் பர்சனாக இருந்தாலும் ஹிஸ்புல்லாவினுடைய முக்கியமான ஒரு தலைவரில் ஒருத்தராக பார்க்கப்பட்டார். இப்போது ஹிஸ்புல்லா இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் முகமது அஃபீஃப் அப்படிங்கிறவருடைய இழப்பு ஹிஸ்புல்லாவுக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. யாருமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொன்னேன். ஏன்னா சென்ட்ரல் பெய்ரூட்டில் அதிகமாக இஸ்ரேல் என்ன செய்ய மாட்டாங்கன்னா தாக்குதல் நடத்த மாட்டாங்க. அதை விட்டுட்டு அவங்களுடைய தாக்குதல் எல்லாமே பெய்ரூட்டினுடைய அவுட்ரீச் பட்டு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு தாக்குதலாக தான் சென்ட்ரல் பெய்ரூட்டில் இவங்களுடைய தாக்குதலை நடத்தி அதில் தான் இந்த முகமது அஃபீஃப் அவர்களை கொன்றிருக்கிறது இஸ்ரேல். அப்போ இஸ்ரேல் செய்கிறதெல்லாமே ஒரு கட்டத்துக்கு மேலே இனப்படுகொலை தானே அப்படின்னு சொல்லி பல நாடுகள், இப்போ சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து பல நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிரான வழக்குகளை தொடர்ந்தார்கள் ஐசிசியில். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டும் அவங்க செஞ்சது எல்லாமே என்னதுதான், இனப்படுகொலை தான், அதற்காக இஸ்ரேல் தண்டனை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஐநா சபையும் என்ன இப்போ சொல்லியிருந்தாங்கன்னா, இஸ்ரேல் செய்வதெல்லாம் இனப்படுகொலையப்பா, இதுக்கு மேலே யாருமே ஒரு இனப்படுகொலையை வெளிப்படையாக செய்ய முடியாது. நிறைய நபர்கள், நிறைய சர்வாதிகாரிகள் இனப்படுகொலை அப்படிங்கிறத செஞ்சுருக்காங்க, பட் இவ்வளோ வெளிப்படையாக யாரும் செஞ்சது கிடையாது. இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொல்கிறாங்க. அது எப்படி ஐநா சபை நீ எனக்கு எதிராக கருத்துக்கள் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நெதன்யாகு அவர்கள் சண்டைக்கு போகிறாங்க. இஸ்ரேல் அதை டிக்ளைன் பண்ணுறாங்க.
ஐநா சபை சொல்லியிருப்பது எல்லாமே ஃபேப்ரிகேட்டட் நியூஸ், அதில் வந்து உண்மைத்தன்மை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது, எல்லாமே இட்டுக்கெட்டு எழுதப்பட்ட நியூஸ். நாங்கள் இனப்படுகொலையெல்லாம் செய்யவில்லை, அதற்கான சாட்சியமும் அவங்ககிட்ட இல்லை, சும்மா யாரோ சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களை குளிர்ப்பதற்காக இஸ்ரேலுக்கு எதிராக ஐநா சபை இனப்படுகொலை செய்துவிட்டது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஐநா சபை இதை அவங்க என்ன செஞ்சுக்கணும், அவங்களே திரும்ப எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்ரேல் சொல்லிட்டு இருக்கும்போது நேராக வராரு போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள். இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய உலக அரசியல் அவருடைய பார்வை இருக்கும், அவருடைய சொல் இருக்கும், அவருடைய ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படித்தான் இந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போரையும் அவர் பார்க்குறார். ஏன்னா ஆல்ரெடி இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறதுலையும் இப்போ ஃப்ரான்சிஸ் அவர்கள் அவருடைய நிறைய கருத்துக்களை சொல்லியிருந்தார். அப்போ இஸ்ரேல் செய்வது இனப்படுகொலை தானா அப்படிங்கிறத ஒன்றுக்கு இரண்டு முறை சரிபார்க்க வேண்டும். ஏன்னா அப்படி அவங்க இனப்படுகொலை செய்வதாக இருந்தார்கள் என்றால் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானங்களை உலக நாடுகள் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டும். இதுதான் போப் ஃப்ரான்சிஸ் அவர்களுடைய முக்கியமான வேண்டுகோளாக இருக்குது. ஸோ ஒரு பக்கமாக இஸ்ரேல் ஹமாஸ் யுத்தம் அப்படிங்கிறது இப்போது முடிவடைந்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, நாங்கள் ஏன் இந்த போர் தொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொன்னாங்க, எங்களுடைய நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் சதர்ன் லெபனன் நார்த்தன் இஸ்ரேல் அதில் தான் ஒரு 80 கிலோமீட்டர் அளவுக்கான பார்டர் ஏரியா இருக்குது. இந்த பார்டர் ஏரியாவில் தான் ப்ளூ லைன்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய யூதர்கள் நிம்மதியாக வாழ முடியலை, சதர்ன் லெபனன்லேருந்து ஹிஸ்புல்லா எப்போ வேணாலும் அவங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அவங்கள கொன்னுடலாம்னு சொல்லி பயம் காட்டுறாங்க. எனவே நார்த்தன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய வீட்டெல்லாம் விட்டு வெளியில் போகிறாங்க, பல நாடுகளில் போய் தங்குறாங்க, பல இடங்களில் போய் அகதிகளாக வாழ்கிறாங்க, அது எங்களுக்கு பிடிக்கலை. நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களை மறுபடியும் அவங்க வீட்டுக்கே கொண்டு வரும் வரை இந்த யுத்தம் தொடரும், சதர்ன் லெபனன் பக்கமாக எங்களுடைய தாக்குதல் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு அஃபிஷியலாக இஸ்ரேல் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள், எஸ் நார்த்தன் இஸ்ரேல் பக்கம் இருந்து ரோட் பிளாக் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் நீக்கிவிட்டோம், மனிதர்கள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கே வந்து குடியமரலாம் அப்படிங்கிறது தான். அப்போ இப்போ ஒரு தைரியம் வந்துருச்சா நார்த்தன் இஸ்ரேலில் அந்த மனிதர்கள் வருவதற்கான அந்த தைரியம் வந்துருச்சான்னு கேட்டால் எஸ். ஏன்னா சதர்ன் லெபனன் பக்கம் இப்போ இஸ்ரேலினுடைய இராணுவம் தான் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறது. ஏன்னா அந்த பக்கமாக இருந்த ஹிஸ்புல்லா அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறைய வில்லேஜஸ் கிட்டத்தட்ட 26 வில்லேஜஸ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் துடை தெரியப்பட்டிருக்கிறது. 50க்கும் அதிகமான வில்லேஜஸ் இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கிறது. முதல்ல 12 வில்லேஜஸை டார்கெட் பண்ணாங்க, இப்போ 30 வில்லேஜாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 300க்கும் அதிகமான டார்கெட் 36 மணி நேரத்தில் இஸ்ரேல் செய்த இந்த ஆப்ரேஷனுக்கு பின்னாடி இருப்பது என்னென்னா நார்த்தன் இஸ்ரேல் அப்படிங்கிறது தான். அப்போ நார்த்தன் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் மறுபடியும் அவங்க வீட்டுக்கு வந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகும்போது அப்படின்னா இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தம் முடிஞ்சிருமோப்பா, முடிஞ்சால் நல்லா இருக்குமேப்பா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு தாட் வரலாம். பட் இஸ்ரேலினுடைய ஒட்டுமொத்தமான எய்ம் அப்படிங்கிறது ஏதோ நார்த்தன் இஸ்ரேல் அந்த பார்டர் ப்ளூ லைன் அதெல்லாம் கிடையாது, ஈரான் தான் அவங்களுடைய டார்கெட். கடைசியாக இஸ்ரேல் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தாங்க, அதுவும் ஈரானுக்கு எதிராக நடத்தியிருந்தாங்க, ஈரான் அதற்கு பழிவாங்கும் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதில் முக்கியமான ஈரானுடைய லைவ் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது அழிக்கப்பட்டிருப்பதாக செய்திகளை வெளியிட்டது இஸ்ரேல். நாங்கள் அங்கே போய் அவங்களை அடித்ததுக்கு காரணமே அந்த ஃபெசிலிட்டியை மட்டும் நாங்கள் அடிக்கலைன்னா கண்டிப்பாக அவங்க அணு ஆயுதத்தை உருவாக்கியிருப்பாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அதன் அடிப்படையில் தான் ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அன்றைக்கு செய்தோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருந்தாலும் ஈரான் அதை டிக்ளைன் பண்ணுறாங்க. அப்போ ஈரானுக்கு எதிராக இஸ்ரேலினுடைய அந்த ஒரு போர் பதட்டம் அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போ ஈரானில் இஸ்ரேலுக்கு என்ன தான் வேணும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாற வேண்டும், அயதல்லாவர்கள் மாற வேண்டும், அயதல்லாவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்க மாற வேண்டும், அயதல்லாவினுடைய ப்ராக்ஸியாக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா ஹூத்தி ஹமாஸ் இப்படிங்கிற எல்லாருக்கும் அவங்களுடைய ஃபண்டு அவங்களுடைய இராணுவ ஆயுதங்கள் இதெல்லாமே நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் இஸ்ரேல் கேட்பது. அதே மாதிரி அணு ஆயுதத்தை நீங்கள் தொடவே கூடாது ஈரான் அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாமே ரொம்ப பெரிய அளவில் பிரில்லியண்டாக கையாண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயதல்லா அலி கமேனி அவர்கள் தான். இந்த அயதல்லா அலி கமேனி அவர்களுக்கு திடீர்னு பார்த்தா உடல்நல குறைவு ஏற்பட்டதாக ஒரு மிஸ் இன்ஃபர்மேஷன் ஆர் இன்ஃபர்மேஷன், இது ஜஸ்ட் வெளியில் வந்திருக்கு, இது அஃபிஷியலாக இன்னும் யார் சொல்லலை, ஈரான் சொல்லலை. ஈரானுடைய முக்கிய தலைவருக்கு இப்போ கோமா ஸ்டேஜில் இருக்காரு, அவருக்கு ஏதோ பாய்சன் கொடுக்கப்பட்டிருக்கிறது, உடல்நிலை சரியில்லை, அவருக்கு ஏதோ ஒரு பேனிக் அட்டாக் அப்படிங்கிறது வந்திருக்குன்னு சொல்லி பல விதங்களில் இந்த நியூஸ் அப்படிங்கிறது ஸ்ப்ரெட் ஆகுது. ஒன்று அவருக்கு விஷம் கொடுக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னும், அப்படி இல்லைனா அவரை பழி வாங்குவதற்காக அயதல்லா அவர்களுடைய உடல்நிலையில் இஸ்ரேல் என்ன செஞ்சிருக்கலாம், வேற ஏதாவது நச்சுப் பொருட்களை கலந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் வெளியானாலும் இப்போ ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு செய்தியாக வந்திருக்கு. இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவுது, நிறைய பேர் இதை ஷேர் பண்ணுறாங்க, நிறைய பேர் இது உண்மையாக தான் இருக்கும், அயதல்லா அவர்கள் உடல்நிலை சரியில்லை, ஏன்னா கொஞ்சம் நாட்களாகவே அவர் வெளியில் வரல, அவர் ஒருவேளை கோமா ஸ்டேஜில் தான் இருப்பார், அவருடைய மகன் தான் அடுத்ததாக ஈரானை வழிநடத்த போகிறார் அப்படின்னு சொல்கிற தகவல் எல்லாமே வெளியிடப்பட்டிருக்கிறது. எகெயின் நான் சொல்கிறேன், இது அன்கன்ஃபர்ம்டு நியூஸ்.
அப்போ இந்த ஐதல் அவர்கள் அவருக்கு ஏதாவது நடந்து விட்டது என்றால் ஈரான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக மறுபடியும் தலைமையில்லாத ஹிஸ்புல்லாவும் தலைமையில்லாத ஹமாஸும் இருந்தது மாதிரி தலைமையில்லாத ஈரான் அப்படிங்கிறதும் இருக்கும். ஏன்னா பிரசிடென்ட் பெசஸ்கியன் அவர்களுக்கு முன்னாள் பிரசிடென்ட் மாதிரியான அவ்வளோ திறமை இருப்பதாக தெரியலை. பல இடங்களிலும் பெசஸ்கியன் அவர்கள் தோற்றுப்போவதையும் ஈரானுடைய ஒட்டுமொத்தமான நம்பிக்கையை சீர்குலைக்கும் விதமாகவும் அவருடைய செயல்பாடு இருக்குது அப்படிங்கிறத ஈரான் மக்களை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் எல்லாமே பகிர்ந்து வருகிறார்கள். அப்போ பெசஸ்கியன் இல்லாமல் அடுத்த பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லும்போது, இல்லாட்டி அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பாக அயதல்லா அவர்களுடைய அந்த ஒரு முயற்சி ஈரான் தலைநிமிர்ந்து நிற்பதற்கான காரணமாக பார்க்கப்படுது. நிறைய பேருடைய மனதில் அயதல்லா அவர்கள் ஒரு ஹீரோ தான், இப்போவும் ஈரானை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் அப்படின்னு பார்க்கும்போது. ஆனால் அப்படிப்பட்ட அயத்தலா அவர்களுக்கு கோமா ஸ்டேஜ், அவர் உயிருடன் இருக்க மாட்டார் அப்படிங்கிறது எல்லாமே ஒரு ஃபேப்ரிகேட்டட் நியூஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக அயத்தலா அவர்களுக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்னு சொல்லி ஈரானுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்கள் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத நாளைக்கு இல்லாட்டி நாளானைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். பட் அயத்தலா அவர்கள் இல்லாத ஈரானுடைய ஒரு போர் வியூகம் அப்படிங்கிறத நம்மளால் கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியலை. அப்படி இருந்துச்சுன்னா, சப்போஸ் அயத்தலா இல்லாத ஒரு போர் வியூகம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா, அது இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய அளவில் சப்போர்ட்டாக இருக்கும். சொல்லப்போனால் இஸ்ரேல் ரொம்ப ஈஸியாக அவங்க என்னெல்லாம் காய்நகர்த்தல் செய்யணும்னு நினச்சிருந்தாங்களோ அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ உடனடியாக யுத்தம் முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால், உடனடியாக யுத்தத்தை முடிப்பதற்கு இஸ்ரேல் விரும்பவில்லை. அதுதான் யதார்த்தம். எப்படி இந்த ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கோ, அதேமாதிரி இந்த இஸ்ரேல் ஹிஸ்புல்லா யுத்தம் அப்படிங்கிறதும் தொடர்ச்சியாக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன்னா இதை காரணம் காண்பித்து தான் மீதம் இருக்கும் அரபுலக நாடுகளையும் இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளையும் இஸ்ரேலால் அடிபணிய வைக்க முடியும். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆயுதங்களை நாங்கள் பரிசாக கொடுத்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் இங்கேருந்து சொல்லுவாங்க, ஹிஸ்புல்லாவை அடிக்கும்போது பாருங்கள் எங்களுடைய ஆயுதம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாமே ஒரு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி, ஒரு லைவ் எக்ஸ்பிரிமெண்ட், அது கூடவே ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக வாழ்நாள் ஒரு பிரச்சனையாக இருந்தது. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் இல்லாட்டி ஹிஸ்புல்லா மற்றும் இஸ்ரேலினுடைய அடுத்தடுத்த காய்நகர்த்தல் அப்படிங்கிறது செய்யப்பட்டு வருகிறது. ஒரு கட்டத்தில் சதன் லெபனன் பக்கமாக இருக்கக்கூடிய அனைத்து கிராமங்களையும் அழித்தால் இந்த யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க, யுத்தம் நின்றபாடு கிடையாது. ஹிஸ்புல்லாவினுடைய தலைவரை அழித்தால் இந்த யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க, யுத்தம் நிற்கவில்லை. ஹமாஸினுடைய தலைவரை அழித்தால் யுத்தம் நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க, யுத்தம் நிற்கவில்லை. யுத்தம் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. அதுக்கு இஸ்ரேலும் தயாராகத்தான் இருக்கிறது, ஈரான் அந்த பக்கமாக தயாரெடுப்பில் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு நடுவில் ஹிஸ்புல்லா லெபனன் இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நார்த்தன் காசா பகுதி, இங்கே எல்லாமே நடக்கக்கூடிய செய்திகள் மனிதாபிமானமற்ற செயலாகவும், அதற்கு எதிராக ஐநா சபை முதல் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வரை அவங்களுடைய கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள் என்கிற செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தான். ஆல்ரெடி யூஎன்ஆர்டபிள்யூஏனுடைய ஒட்டுமொத்தமான வேலையும் நாங்கள் நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் அதெல்லாம் நிறுத்தி வைத்திருப்பதால் பல மனிதர்களுக்கு தேவையான உதவிகள் கிடைப்பதில் சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய வார்னிங்கே கொடுத்தாங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எய்டு உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெற வேண்டும், அதற்கான வழிமுறையை இஸ்ரேல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான பாதி வேலையை கூட இஸ்ரேல் செஞ்சு முடிக்கல அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா ஏதாவது செய்ய, அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட நகர்வாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலை அமெரிக்காவினுடைய ஆசியுடன் இஸ்ரேல் செய்ய, மிடில் ஈஸ்ட்டில் எந்த மாதிரியான கான்ஃப்ளிக் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு ஒரே ஒரு அன்கன்ஃபர்ம்டு நியூஸ் சொல்லியிருக்கேன், அயத்தலா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, கோமா ஸ்டேஜில் இருக்கார், அயத்தலா அவர்களுடைய மகன் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கொள்வார் அப்படிங்கிற மாதிரியான செய்தி அன்கன்ஃபர்ம்டு செய்தி தான். ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் ஆகும்போது, எதிர் பாசிட்டிவாக நெகட்டிவாக கன்ஃபார்ம் ஆகும்போது அதையும் வியூகத்தில் நம்ம பார்த்துடலாம். இதே மாதிரி நிறைய அப்டேட் வந்துட்டே இருக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.